த தலா அபிடிங் சிட்டிசன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு ரெண்டு திருடங்க வராங்க. திருட அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஹீரோவோட மனைவியை கற்பழித்து அவனோட குழந்தையும் கொன்றுதான். ஸோ ஹீரோ வந்து சட்டப்படி கோர்ட்டில் போய் கேஸ் போடுவான். ஆனால் ஹீரோவோட வக்கீலும் எதிர்த்தரப்பு வக்கீலும் சேர்ந்து ஒரு டீல் போட்டு ரெண்டு பேர் திருட போன இடத்துல முக்கிய குற்றவாளியை விட்டு அந்த இன்னொருத்தனுக்கு மரண தண்டனையை கோர்ட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது கற்பழித்தவனை விட்டு அவன் கூட வந்தவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சட்டத்தால் தண்டிக்கப்படாதவனை ஹீரோ வந்து கொடூரமாக தண்டிப்பான். அதுக்கு உடந்தையாக இருக்க எல்லாரையுமே தண்டிப்பான். ஸோ அதான் இந்த படத்தோட கதை. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் ஹீரோ நிறைய கொலைகளை பண்ணுவான். அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணை கற்பழித்தவங்களுக்கு சரியான தண்டனை அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் அவன் தண்டனை கொடுத்துருப்பான். இந்த படம் தமிழ் டப்புலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், த லா அபிடிங் சிட்டிசன். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் வேணும்னு இருக்கிறவங்க டெலிகிராமில் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான க்ரைம் த்ரில்லர் மூவி. ரேட்டிங் கூட 7.4 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ.